அனைவருக்கும் என் இனிய வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, பொதுவாகவே இந்த டீனேஜர்ஸ்க்கு வந்து என்ன மாதிரி உணவுகளை தரணும், அதுலேயும் இப்போது நிறைய பெண் குழந்தைகள் வந்து பூப்படைகிற நேரம். ஸோ அப்போ அந்த மாதிரி நேரத்தில் குழந்தைக்கு வீட்டில் என்னெல்லாம் கொடுக்கணும், அந்த காலத்தில் நம்ம பாட்டி வந்து நிறைய விதமாக கொடுப்பாங்க, அதாவது நல்லெண்ணெய் கொடுப்பாங்க, முட்டை கொடுப்பாங்க, சத்து மாவு கொடுப்பாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ குறைஞ்சிட்டே வருது. ஸோ அப்போ அவங்களுடைய ஆரோக்கியத்தை எந்த அளவுக்கு நம்ம மேன்மைப்படுத்தணும், யோகா இயற்கை மருத்துவத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவங்களுடைய ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சில மூச்சு பயிற்சிகளை சொல்லித்தரும். அதே நேரத்தில் அவங்களுடைய உணவில் வந்து பார்த்திங்கன்னா, புரோட்டசத்தை வந்து ஜாஸ்தியாக்கக்கூடிய உணவுகளை நம்ம அட்வைஸ் பண்ணுறோம். அதில் அதிகமாக உளுந்து சேர்த்துக்கிறது நல்லது. இந்த உளுந்தை எப்படியெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உளுந்தை நல்லா வறுத்துட்டு அதை பவுடர் பண்ணி உளுந்து களி மாதிரி நம்ம செய்யலாம். பன வெள்ளத்தை வந்து நல்லா சூடு பண்ணிட்டு அதை வந்து உருக்கிட்டே இருக்கும்போது இந்த அரைச்சி வச்ச உளுந்து பவுடரை போட்டு கலரிட்டே இருக்கலாம். கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரி திராட்சை நம்ம சுவைக்கேற்ற மாதிரி போட்டு உளுந்து களியாக நம்ம தரலாம். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து உருண்டையாக பிடிச்சி அவங்களுக்கு உருண்டையாக நம்ம கொடுக்கலாம். கருப்பு உளுந்தை வந்து வேக வச்சு நாட்டு சக்கரை, தேங்காய், டேட்ஸ் இதெல்லாம் போட்டு இனிப்பாக நம்ம கொடுக்கலாம். இந்த மாதிரி உணவுகளை நம்ம இந்த நேரத்தில் கொடுக்கும்போது நம்மளுடைய எலும்புகளுடைய வலிமை அதிகமாகும். பொதுவாகவே இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, கால்சியம் அப்சார்ப்ஷன் அதிகமாக இருக்கக்கூடியது, நம்மளுடைய கர்ப்பப்பையோடைய வளர்ச்சி அதிகமாகும், ஹார்மோன்ஸ் நல்லா வந்து உங்களுக்கு செக்ரீஷனை அதிகரிக்கும். ஸோ இதனால மாதவிடாய் தொந்தரவுகள் இல்லாமல் இந்த பியூபர்ட்டி டைமில் அவங்க ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி உணவுகள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் டிப்ஸோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.